ஆத்மா வணக்கம். இப்போ கபாலபதி பிராணாயமம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ரெண்டு கைகளிலையும் சின் முத்ரால உங்கள் முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. இப்போது மூச்சை ரெண்டு மூக்கு துவாரம் வழியாகவும் மூச்சை உள்ளே இழுத்து ஃபோர்ஸாக வெளியே விடணும். அப்போ வெளியே விடுறப்போ உங்களுடைய மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் மூணு இடத்துலையும் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மூச்சை வெளியே தள்ளுறோம். சரிங்களா? இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூக்கு வழியாக ரெண்டு துவாரத்தின் வழியாக மூச்சை சாதாரணமாக மூச்சு இழுக்கணும், ஃபோர்ஸாக வெளி விடணும். இந்த மாதிரி 5-10 நிமிடங்கள் வரை செய்யலாம். இதோட நன்மைகள் என்னென்னா, உங்களுடைய நுரையீரல் மூச்சு குழாய்கள் சுத்தம் அடைகிறது, மூளையில் உள்ள உயிரணுக்கள் ஊக்குவிக்கப்படுகிறது, நரம்பு மண்டலம் உறுதியாகிறது. தேங்க்யூ.